பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்குண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூமில் விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸ்பீச் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லித்தரீங்க. ஏதோ ஒரு மூலியமாக நம்ம இறைவனை அடைஞ்சா, யார் மூலியமாக இருந்தாலும் சரி, நம்ம இறைவனை வந்து ஈஸியாக அடையிறதுக்கான வழியை வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் இந்த இது கிடைக்கணும்னு இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு வந்து பணம் அனுப்பிச்சிருக்கேன்ப்பா. நன்றி. ஜெயகுரு. இறைவன் உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்கிறாருனா, இப்போது இந்த பெரிய வைர மலையை வச்சு பொழைச்சிக்கன்னு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வைர மலை கீழே குடிசையை போட்டு உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்ருக்கீங்க. எனக்கு யாராவது சோத்துக்கு வழி இல்லைங்க, காசு இல்லைங்க, யாராவது சாப்பாடு போட்டு போங்க, யாராவது சாப்பாடு போட்டு போங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா தைரியமாக சொல்லுங்க, அப்போ தான் ஞானம் வரலாம் வராது. என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் ரோடு ரோடாக. இப்போ எல்லா கெப்பாசிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. அவர் அவருக்கென்று ஒவ்வொரு வேலை இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் இன்ஜினியரு, ஒருத்தர் கொல்லர், ஒருத்தர் தச்சர், ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் பேசுகிறவர், இன்னொருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இன்னொருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, இன்னொருத்தர் கொத்தனார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காங்களா இல்லையா. அந்தந்த வேலையில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உச்சகட்ட நிலை இறைவன் கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த உலக சிருஷ்டிக்கு நம்ம கேரக்டர்லாம் தேவைப்படுது. அவனுக்கு என்ன தேவைப்படுது, இந்த உலகன்ற ஒரு மாயை தானுங்க, நாடகம் தானுங்க. இந்த உலகம் அப்படின்ற நாடகம் நடக்கணும்னா என்ன 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 வேணும், ஆர்டிஸ்ட் வேணும். சொல்லுங்கள் என்ன வேணும். ஆர்டிஸ்டாக நீங்கள் வச்சு படம் வரைகிறீங்களா, அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆர்டிஸ்ட்னா நடிகர்கள்னு அர்த்தம். யார் தேவை இந்த உலக, இந்த உலக இயக்கம் என்னும் நாடகத்துக்கு யார் தேவை, நடிகர்கள் தேவை. நடிகர்கள் எப்படி அப்போ இந்த உலகம் நடக்கும். இப்போ எனக்கு பசிக்குதுன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே பால் குடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வைங்க, பால் கறக்கிற கேரக்டர் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா. சரி, பால் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து கொடுத்தோடனே பால் காய்ச்சி பால் சாப்பிட்றேன். பால் குடித்து முடித்த உடனே குளிக்கிறேன், தண்ணி வரல, மோட்டர் வேலை செய்யலை. இப்போ மோட்டரை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா. இல்லை உங்களுக்கே மோட்டர் சரி பண்ண தெரியுமா, எத்தனை வேலை பார்ப்பீங்க நீங்கள். இப்போ பாருங்கள், இந்த உலகம்ன்ற நாடகம் நடக்க அவன் அவனுக்குன்னு ஒரு சம்பளத்தை கொடுத்து உன் வைத்த நீ ஃபுல்ஃபில் பண்ணணுன்னாலும் உனக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா நீ இந்த உலகத்தில் நீ ஒரு கேம் விளையாடி தான் ஆகணும். அந்த கேமுக்கு பேர் கேரக்டர்னு வச்சுருக்கான். புரியுதா புரியலையா. இப்போ அந்த கேம் விளையாடி ஜெயிக்கணும்னா அந்த கேரக்டராகவே நீங்கள் வாழணும். அந்த கேரக்டரை நான் பண்ண முடியாது, அந்த கேரக்டரை வேற யாரும் பண்ண முடியாது. அந்த கேரக்டரை யார் பண்ண முடியும், நீங்கள் தான் பண்ண முடியும். இதனால தான் உங்களது இடத்தை வேறு யார் நினைத்தாலும் நிரப்ப முடியாது, சரி செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. ஏன் சொல்கிறாங்க இப்போ, புரியுதா. ஏன்னா அந்த இடம் நீங்கள் இருந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சரி ஓகே இப்போ மோட்டரு சரி பண்ணியாச்சு, குளிச்சுட்டேன் நான். குளிச்சு முடிச்சோன்னே என்ன பண்ணுறேன், ட்ரெஸ்ஸு பார்க்குறேன், சுருக்கமாக இருக்குது. இப்போ அயன் பண்ணணும். இப்போ எந்த கேரக்டர் வேணும், அயன் மாஸ்டர் வேணும், அயனிங் மாஸ்டர் வேணும். வேணுமா வேணாமா. இப்போ அந்த கேரக்டரு அயனிங் பண்ணால் தான் வருமானம், வருமானம் இருந்தால் தான் சாப்பாடு, சாப்பாடு இருந்தால் தான் மறுபடியும் அடுத்த நாளுக்கு உண்டான வேலை. இப்படியே வாழ்ந்து இப்படியே அந்த ஆள் செத்துடக்கூடாது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறமே எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்னு யோசிச்சாருன்னா முக்தி. இப்போ இந்த கேமே விளையாடிட்டு இருக்க போறோமா, இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே இதுல இருந்து எப்படி எக்ஸிட் ஆகுறதுன்னு தப்பிக்கிறதுக்கு யோசிக்க போறோமா, இதுதான் கேம். புரியுதா நான் சொல்றது.
கேம் விளையாடிட்டே தாங்க இருப்போம், பட் அப்பப்போ திரும்பி திரும்பி பார்த்துக்கணும் எங்கே இருக்கோம், இந்த இடத்துல எங்கே இருக்கோம், இங்கே இருக்கமா, சரி ஓகே போவோம். உடனேலாம் எக்ஸிட் ஆக முடியாது அந்த கேம் உண்டு. எங்கே எக்ஸிட் ஆக முடியாதுன்னா என்ன? குடும்ப பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, உடல் பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி கேம், எப்படி டிசைன், எப்படி பயங்கரமா இருக்குல்ல, எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. இப்ப நீ என்ன பண்ணணும், இது ஒவ்வொன்றுல இருந்தா எக்ஸிட் ஆகும். ஒரே அடியா எக்ஸிட் ஆனீங்கனாலும் பிரச்சனை, நீ என்ன புத்தரா ஒரே அடியா போய் தப்பிச்சிடுறதுக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கணும். வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அப்படி திரும்பி இப்படி திரும்பி எங்கடா வச்சிருக்கீங்க, இது எப்படா தப்பிக்கிறது, தப்பிக்கிறதுன்ற தன்மை உங்களுக்குள் அதிகமாக ஓட 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 அதுக்குண்டான வேலைகளையும் அதுக்குண்டான ஆட்களையும் சந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த தெளிவு கிடைக்க 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 தானமும் தவமும் இரண்டு கண்கள் என்ற மெயினான புரிதல் வரும். தானமும் தவமும் இரண்டு கண்கள் என்று தெரியும் போது டெக்னிக்கா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க, ஆனா எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு பிடிப்பு விலகிரும். இப்ப அந்த தைரியம் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேல, ஐ எம் ரெடி, நான் தயார் அப்படின்ற தைரியம் எப்போ வரும்? எல்லாம் விலகணுனே தான் ஒரு சும்மா நான் சாக தயார்னு யார் வேணாலும் வாயிலேயே பேசலாம். அதெல்லாம் சும்மாலாம் சாக முடியாது. எப்படி சாவீங்க நீங்க நினைக்கலாம். ஒரு செகண்ட் ஆகுது என் புருஷன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்சு, கேம் அவுட். என் குழந்தை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கேம் அவுட். என் பொண்டாட்டின்னு நினைச்சிங்கன்னா கேம் அவுட். ஐயையோ வலிக்குமே அப்படின்னீங்கன்னா கேம் அவுட். ஒருவேளை அடுத்த பிறகு வந்துட்டா கேம் அவுட். எனக்கு கர்ம வினை முடியலையோ அப்படின்னு நினைச்சா கேம் அவுட். அப்படி ஒருத்தன் வாழ்றானா எதை பத்தி நினைக்காம அவன் வாழும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று பொருள். அந்த நிலைக்கு பெயர் ஜீவன் முக்தி நிலை. அந்த நிலைக்கு பெயர் என்ன? அந்த ஜீவன் ஆல்ரெடி முக்தி நிலையை அடைந்து விட்டது என்று அவனை பார்த்தாவே தெரியும். நீ அவனுக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சொல்லிடலாமா அவன் எப்படி இருப்பான்னு? சொல்லிடலாமா அவன் அல்லது அவள் எப்படி இருப்பானா? எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டான், எவனையும் மதிக்கவும் மாட்டான். நீங்க நினைக்க அந்த மதிப்பு மரியாதை கிடையாது, மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூட இதெல்லாம் பொய் அப்படின்ற தன்மையிலேயே இருப்பான். அந்த நேரத்தில் அந்த உயிருக்கு எது நல்லதோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான், யோசிக்கவே மாட்டான். போ வச்சுக்க வச்சுக்க, உனக்கு என்ன பேர் தானே, வச்சுக்க, கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இது இருந்தா எனக்கே பயன்படுமே, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு பயன்படுவேன்ற எண்ணம் அவனுக்கு வரவே வராது. ஏன்னா தான்ற தன்மை இருக்காது முதல்ல அவனுக்கு. என்ன இருக்காது? தான்ற ஒன்றே இல்லை அப்படின்னா தனக்குன்ற எண்ணம் எப்படி வரும்? மிரராக இருப்பான் அவன். எப்படி இருப்பான்? மிரர்னா என்ன? கண்ணாடி போல இருப்பான். ஒரு ஞானி எப்படி இருப்பான்? கண்ணாடி போல இருப்பான். ஞானி அல்லது ஜீவன் முக்தி நிலை அடைந்த ஒருவன் எப்படி இருப்பான்? கண்ணாடி போல இருப்பான். கண்ணாடினா என்ன? அவன் அவனாவே இருக்க மாட்டான், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவான். அவன் தான் பெரிய பியூட்டி. இதுல ஒரு குலகாரனா வந்தீங்கன்னா குலகாரனுக்கு தகுந்த மாதிரியே பேசுவான், குலகாரனுக்கு அவனை பிடிச்சிரும். ஏன்? அவ்வளவு டெக்னிக் அவனுக்கு தெரியும். ஏன்? அதுவும் ஒரு உயிர் தான் பார்ப்பான். அவனை கரெக்ட் பண்றதுக்கு அப்படி பேச மாட்டான். அந்த உயிரை அதிலிருந்து விடுவித்து எப்படி இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுலயே அவன் நோக்கம் இருக்கும். இவன் தான் ஜீவன் முக்தன். யாருவன்? ஒரு திருட வந்தானா திருடனுக்கு தகுந்த மாதிரியே பேச, இவன் திருடனாவே மாறிடுவான். ஒரு போதைப் பொருள் உபயோகப்படுத்துறவன் வந்தா போதைப் பொருள் உபயோகப்படுத்துறவன் மாதிரியே பேசுவான். நீங்க ஒரு குலகாரன் வந்தா குலகாரனுக்கு தகுந்த மாதிரியே பேசுவான். ஒரு இன்ஜினியர் வந்தா இன்ஜினியருக்கு தகுந்த மாதிரியே பேசுவான். ஒரு ஞானி வந்தா ஞானிக்கு தகுந்த மாதிரியே பேசுவான். ஒரு பெரிய அராத்து புடிச்சவன் வந்தா அராத்து புடிச்சனாவே மாறிடுவாங்க. ஏன்? ஏனென்றால் அவன் அவனாகவே இருக்க மாட்டான், அவன் எல்லாமுமாகவும் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? ஒரு பறவையை பார்த்தால் பறவையாகவே மாறிடுவான். பறவையும் அவனும் ஒன்னாயிருவாங்க ஒரு கட்டத்துல. ஏன்? தான்ற ஒண்ணுதான் இல்லையே. நான் அந்த பறவையை பார்க்கிறேன் என்று பார்த்தால்தான் நான்ற ஒரு பொருள், பறவைன்ற இரண்டாவது பொருள், பார்க்கிறேன் என்பது அர்த்தம் படுது. நான்ற ஒன்னே இல்ல, பார்க்கிறேன். இப்ப என்ன பொருள் படும்? அங்க நான் இருக்கனா? யார் இருக்காங்க? அப்ப நானும் பறவையும் யாரு? கரைந்து விடுவான் அவன். என்ன பண்ணுவான்? உணர்வு ரீதியாக கரைந்து விடுவான். எல்லா பொருட்களுமாக கரைகிறது ரெண்டாவது, முதல்ல உணர்வுல கரைஞ்சிருவான். அவன் இருக்கவே மாட்டான் அந்த இடத்துல. அவன் தனக்காகவே வாழ மாட்டான். அவனை பிடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைய வாழ வராது, அவனுக்கு வராது. ஏகாந்த நிலையில் இருப்பான். ஏன்? பார்க்கிற பொருள் மொத்தமும் அவன் தான். பிரம்மமாக இருப்பான். அவன் தான் இறைவன். ஆனால் அந்த திமுறு கொஞ்சம் கூட இருக்காது அவனுக்கு. ஏன்?
அவனுக்கு தான் தெரியும் திமுறு யாரு போடுவான், நான்ற ஒண்ணு இருந்தா தானே திமுறு போடுவான், எல்லாமா இருக்கிற ஒருத்தன் எப்படி திமுறு போடுவான். அவனுக்கு கருணை அதிகமாக இருக்கும், உயிர் இரக்கம் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து அந்த வேதனையிலிருந்து அவங்களை எப்படி வெளியில கொண்டு வருதுன்ற அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். தனக்கென்று ஒரு அவசியம் இருக்குன்றதை எப்போ உணர்வான், அவன் எப்போ உணர்வான் அப்படின்னா தனக்குன்னு ஏதாவது கமிட்மெண்ட் அதிகமாக பிரச்சனை கொடுக்கும்போது யாராவது சொல்லும் போது அவன் கான்சியஸ்க்கே வருவான் உலகத்துக்குள்ளே. ஆமா இல்லை நமக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, அப்போ தான் இந்த கமிட்மெண்ட்டை பற்றியும் யோசிக்க ஆரம்பிப்பா. ஏன் அவன் தான் கரைஞ்சிட்றானே. புரியுதா புரியலையா? இப்போ இவனை யாருப்பா பார்த்துக்கிறது? உலகமே அவனை பத்திரமா பார்த்துக்கும். அவனை யாரும் பார்த்துக்கணும், இறைவன் பார்த்துப்பாரு, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. ஏன்? அவன் இப்போது குழந்தையாக மாறிவிட்டான். எப்படி மாறிட்டான்? அவன் குழந்தையாக மாறிவிட்டான். அவனுக்கு வேணுங்கிற எல்லாம் தானாகவே கிடைக்கும். அவன் குழந்தையாக மாறிவிட்டான் என்றால் எப்படி அவனுக்கு வேணுங்கிறது கிடைக்கும்லாம் நீங்க யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவனை தாங்குவார்கள். ஏன் தாங்குவார்கள்? நான் சொல்லலப்பா, திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, தன்னுயிர் தானறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். தான் என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை உண்மையாவே நீங்கி இருக்கணும். அப்பதான் தான் என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும். ஏன் கடவுளா பார்க்கும்? அவன் எப்ப இந்த உலகத்துக்கு வர்றான், ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா தான் இந்த உலகத்துக்கு வருவான். மத்த நேரம்லாம் எங்க இருப்பான்? உலகத்துல இருக்க மாட்டான், உலகமாவே இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? அவன் உலகத்தில் இருக்க மாட்டான், உலகமாகவே இருப்பான். எல்லாம் அவன் தாங்க, அவன் தாங்க பிரம்மம், அவன் தாங்க ஜீவன் முக்தன். அவனுக்கு அந்த செகண்ட் உயிர் போனாலும் கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை? அவன் உயிர்ன்றதே முதல்ல வேல்யூ போட மாட்டான்.